ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபுட்டி கேர்ள் குக்கிங் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டெசர்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மூணு பொருட்கள் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு அமேசிங்கான டெசர்ட் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு மூணு எக் எடுத்துருக்கேன். இந்த எக்கோட ஒயிட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்கோட மஞ்சக்கரு வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி பொறுமையாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் எதுவும் யூஸ் பண்ணாமல் சிம்பிள் அண்ட் ஈஸியான டெசர்ட் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இந்த டெசர்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ மூணு எக்ஸையுமே நான் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக எலக்ட்ரிக் பீட்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது மாதிரி விஸ்கு இல்லைனா ஏதாவது ஸ்பூன் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை மாதிரி வேகமாக நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த எக்கோட ஒயிட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பீட் பண்ண நல்லா திக்காகும். ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன். இது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதில் பாதி பாதியாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாதி மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது மாதிரி விடாமல் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. எனி க்ரீம் பிஸ்கெட், எந்த பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த எக் ஒயிட் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், நான் விடாமல் வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நார்மல் டெம்பரேச்சரில் பீட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா சீக்கிரமாக வந்து நமக்கு க்ரீம் ரெடி ஆகாது. அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து நம்மளோட பவுலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒன்று கோல்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து க்ரீம் ரெடி ஆகிடும். நான் ஏன் இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும், கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆகிடும். நான் இப்போ ரிமைனிங் இருக்க சுகரையும் ஆட் பண்ணிக்கிறேன். சிலர் வந்து சுகரை வந்து பவுடராக்கி போடுவாங்க. நம்ம இப்படியே போட்டாலும் மிக்ஸ் ஆகிடும், ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிடுறோம் இல்லையா. நம்ம பீட் பண்ண நல்லா மிக்ஸ் ஆகிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். நீங்கள் ரவுண்டாக சர்க்குலர் மோஷனில் பீட் பண்ணுறதை விட இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, நல்லா சேஞ்ச் ஆகுது. இதோட கன்சிஸ்டன்சி இப்போ கொஞ்சம் திக்காகுது பாருங்க. நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்க. இப்போ நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சம் சர்க்குலர் மோஷனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இது மாதிரி வேகமாக பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கை வலிக்காமல் இருக்கும். உங்களுக்கு எந்த வாட்டத்தில் வந்து பீட் பண்ண வருதோ அதே வாட்டத்தில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணல, ஆக்சுவலி நான் வேகமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 50 மினிட்ஸ் ஆக ஆகும் இதை பீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு லிக்விடாக இருந்தோ இப்போ நல்லா வந்து திக்காகுது. இது நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம விப்பிங் க்ரீம் கடையில் வாங்குறத விட இது மாதிரி நம்ம ஹோம்மேடாகவே செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எக்கோட ஒயிட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் லைட்டாக அந்த எக்கோட ஸ்மெல் வந்தாலும் சிலருக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட இந்த எக்கோட ஸ்மெல் தெரியாது. இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட வேறு ஏதாவது பைனாப்பிள் ஃப்ளேவர் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம பீட் பண்ண எக்கோட ஸ்மெல் சுத்தமாக தெரியாது. பட் நமக்கு அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் வர்றதுக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். கண்டினியூஸாக நான் வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். எக்கோட எல்லோ பார்ட் தான் வந்து ரொம்ப ஸ்மெல் வரும், ஒயிட் வந்து அந்தளவுக்கு ஸ்மெல் தெரியாது. வெனிலா எசன்ஸ் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் வந்து எக்கை நல்லா பீட் பண்ணாலே கொஞ்சம் கூட எக்கோட ஸ்மெல் வராது. இப்போ நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. நமக்கு இது வந்து ரொம்ப வந்து விப்பிங் க்ரீம் கேக் க்ரீம் அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த டெசர்ட்டுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்னடா இன்னும் இந்த கன்சிஸ்டன்சி வரலையே அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்கள் விடாமல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது நமக்கு வந்து விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். சிம்பிளாக எக்கும் சுகரையும் வச்சு நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு. இப்போ நமக்கு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அடுத்ததாக நான் இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன்.
நீங்கள் எந்த க்ரீம் பிஸ்கெட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போர்பான் பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். 10 ருபீஸ் பிஸ்கெட் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்கெட்டை கையாலே வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இது மாதிரி தூள் தூளாக உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம மிக்சியில் போடணும்னு அவசியம் இல்லை. எல்லா பிஸ்கெட்டையும் அதே மாதிரியே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பிஸ்கெட்டை ரொம்ப பவுடர் ஆக்காமல் இந்தளவுக்கு நல்லா ரஃப்பாக வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பிஸ்கெட் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் பிஸ்கெட்டை வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்து பிஸ்கெட் நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேயர் லேயராக செட் பண்ணிக்கோங்க. க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு நார்மல் டெம்பரேச்சரில் வைக்க வேணாம். ஸோ நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணுற வரைக்கும் இதை ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அடுத்த லேயர் பிஸ்கெட் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இனிமேல் நீங்கள் விப்பிங் க்ரீம் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹோம்மேடாகவே ஈஸியாக எந்த எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே இல்லாமல் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த க்ரீம் எக்ஸஸாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏதாவது பன் இல்லைனா ஏதாவது கேக் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிடலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பிஸ்கெட்டை நான் மேலே தூவி கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது மாதிரி லேயர் லேயராக போட்டு செட் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக இதை பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனலாக ஒரு சூப்பர் அமேசிங்கான டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. ஐஸ்கிரீமை விட இது ஒரு ரொம்ப பெட்டரான ஆப்ஷன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மருக்கு. இந்த கிளாஸை மட்டும் நான் ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். பிஸ்கெட் வந்து மெல்ட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃபுட்டிகள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.